வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை அறிக்கை 2023 ஜூலை 4 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இலங்கையை பொறுத்தவரைக்கும் தென்மேற்கு பருவமழை, இலங்கையோட கொழும்பு, காலி, கோட்டை, அதாவது புத்தளத்திற்கு தெற்கே இலங்கையோட கொழும்பு சுற்று வட்டார பகுதி, உள்ளே கண்டி ரத்னபுரா வரைக்கும் தீவிரமடைந்திருக்கிறது. இந்த மழை பொழிவு வரக்கூடிய நாட்களில், அதாவது வரக்கூடிய 4 நாளை விட இன்றைக்கு மாலையிலிருந்து 5, 6, 7 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை மேலும் வலுப்பெறும். தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பகுதியில் இலங்கையில் மேலும் வலுப்பெறும். இது சாரலாக யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, முல்லைத்தீவு, திரிகோணமலை வரைக்கும் எட்டும். பொதுவாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் தென்மேற்கு பருவமழை இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் மட்டும் பொழியும், பிற பகுதி எல்லாமே காற்று பகுதியாக இருக்கும். ஆனால் இப்போ காற்று சுழற்சி வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால, அதுவும் கடலோடு இணைந்த காற்று சுழற்சி சாதாரண நிகழ்வாக இருக்கிற காரணத்தினால, அதாவது ஈரக்காற்றை மெல்ல இருக்கும் என்பதனால் அதாவது தாழ்வான காற்றாக கடல் மேற்பரப்பிலே நீராவியை கொண்டு வந்து இலங்கையில் கொடுத்து விட்டு, அந்த நீராவி வந்து மிச்சம் இருக்கக்கூடிய நீராவியும் மேகமூட்டத்துடன் இலங்கையை கொடுத்து விட்டு சாரல் தூரலாக தென் கிழக்கு வடக்கு மாகாணங்களுக்கும் வந்து தூரல் மழைப்பொழிவை, சாரல் மழைப்பொழிவை, ஆங்காங்கே நனைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் கனமழைப்பொழிவு தொடர் தென்மேற்கு பருவமழை என்பது கொழும்பு சுற்று வட்டாரம், காலிக்கும் கோட்டைக்கும் இடைப்பட்ட கொழும்பு சுற்று வட்டாரம், உள்ளே ரத்னபுரா மற்றும் கண்டி உள்ளிட்ட பகுதிகள், அம்மந்தோட்டா உள்ளிட்ட தெற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு உண்டு. சுருக்கமாக சொல்லப்போனால், வெப்பசலன இடிமழை பொழிவு அல்ல, தென்மேற்கு பருவமழை வெப்பத்தோடு இணைந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சாரல் மழை பொழிவை கொடுக்கும். இலங்கையோட தென்மேற்கு பருவமழையில் வலுவான தென்மேற்கு பருவமழை 7ஆம் தேதி வரை கிடைக்கும். 8ஆம் தேதியிலேருந்து இடைவெளி கொடுத்துடும். 8ஆம் தேதிக்கு அப்புறம் இலங்கைக்கு பெரிய அளவில் மழை இருக்காது. மீண்டும் அடுத்த சுற்று மழைப்பொழிவு 15ஆம் தேதி 13ஆம் தேதி வாக்கில் இருக்கும். அது ஒடிசா கடலோரம் உருவாகிற காரணத்தினால அது ஒரு பெரிய அளவில் நீராவியை கொண்டு வராது. மாத இறுதி வாரத்தில் கொடுக்கக்கூடிய மழை இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும். மழையெல்லாம் சேர்த்து பெய்யும். ஓரளவுக்கு வரக்கூடிய 4 நாட்கள் உங்களுக்கு திருப்திப்படுத்தும். அதற்கு பிறகு இடைவெளி கொடுத்தாலும், அதற்கு பிறகும் மழைப்பொழிவு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. கண்டிப்பாக இலங்கை அணைகளையும் நிரப்பும் மழைப்பொழிவெல்லாம் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழையில் மிகச்சிறப்பான மழைப்பொழிவு இருக்குது. சாதாரண நிகழ்வும் அதிக மழைப்பொழிவு தரும், வலுவான நிகழ்வு உண்டு. அது நல்ல மழைப்பொழிவு இந்த ஆண்டு இருக்கிறது. நம்பிக்கூட நிற்போம், திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம். இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் தான் தென்மேற்கு பருவமழை பெய்யும். ஆனால் பொதுவாக காற்று பகுதிக்கு காற்றாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு சாரல் மழை கிடைக்கும் என்ற நம்பிக்கை விட்டுகிறேன். இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.